ஹாய், இந்த வீடியோவில் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் சாப்டர் 1ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் 10ஆம் வகுப்பு கணிதத்தில் முதல் பாடம் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான 2 மதிப்பெண் வினாக்கள், 5 மதிப்பெண் வினாக்கள். ஸோ இது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே வந்து காமனான கொஷின்ஸ் தான். எக்ஸாம்பிள் அப்படின்னா எக்ஸாம்பிளில் எந்த நம்பர் அப்படின்றத சொல்கிறேன், எக்ஸசைஸ் அப்படின்னா எக்ஸசைஸில் எந்த கொஷின் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருமே நீங்கள் காமனாக நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 2 மார்க் கொஷின்ஸ் பார்த்துடலாம். 2 மார்க் கொஷினில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தோன்னா, எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு கணக்கில் 1.1, 1.2, 1.4, 1.5, 1.7, 1.14, 1.20. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான 2 மார்க் கொஷின், 2 மார்க் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம். அடுத்து எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் 1.1ல் 1வது சம், 2வது சம், 3வது சம், இது 3 முக்கியமானது. அடுத்து எக்ஸசைஸ் 1.2ல் 1வது சம், 2வது சம், 3வது சம், 4வது சம், இதெல்லாம் முக்கியமானது. அடுத்து எக்ஸசைஸ் 1.3ல் 1வது சம், 9வது சம், இந்த 2 முக்கியமானது. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.4ல் 6வது சம் முக்கியமானது. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.5ல் 1வது சம், 3வது சம், 5வது சம், இது எல்லாமே வந்து முக்கியமான 2 மார்க் கொஷின்ஸ். ஸோ டோட்டலாக எத்தனை வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20 சம்ஸ் பார்க்க போகிறீங்க. இந்த 20 சம்ஸை நீங்கள் வந்து தரோவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த சாப்டர்லேருந்து வரக்கூடிய 2 மார்க் கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். அடுத்ததாக 5 மார்க் கொஷின்ஸ். ஸோ 5 மார்க் கொஷின்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸில் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துடலாம். ஸோ எக்ஸாம்பிள் சம்ஸ் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் 1.3, 1.11, 1.18, 1.21, 1.23, 1.24. இதெல்லாமே வந்து எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அடுத்து எக்ஸசைஸில் பார்த்தோன்னா, எக்ஸசைஸ் 1.1ல் கொஷின் நம்பர் 4, 5, 6, 8, இந்த 4 கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அதே போல் எக்ஸசைஸ் 1.2ல் பார்த்தோன்னா கொஷின் நம்பர் 5 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.3ல் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 3, 5, 6, 7, 8, இந்த 5 கொஷின் வந்து முக்கியமான 5 மார்க் கொஷின்ஸு. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.4ல் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 2, 3, 9, 10, 12. ஸோ இந்த 5 கொஷின்ஸும் முக்கியமானது. லாஸ்ட் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் 1.5ல் பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் நம்பர் 2, 6, 7, 8, 10, எக்ஸசைஸ் 1.5ல் இந்த 5 கொஷின்ஸ் வந்து முக்கியமானது. ஸோ இந்த 5 மார்க் கொஷின்ஸை பார்த்தீங்கனாவே கண்டிப்பாக இந்த சாப்டர்லேருந்து வரக்கூடிய 5 மார்க் கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ டோட்டலாக எத்தனை 5 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 26 சம்ஸ் பார்க்குறீங்க. இந்த முக்கியமான 26 சம்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாப்டர்லேருந்து 5 மார்க் கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம், சரியா? ஸோ இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ் அண்ட் 5 மார்க் கொஷின்ஸ் இது தான். That's it. Thank you.